இன்னைக்கு சோழரின் தொன்மை பத்தி பார்ப்போம். திருவேங்கடன் தென்குமரிக்கு இடைப்பட்ட தூரம் தான் தமிழ்நாடு அல்லது தமிழகம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த பகுதிகளை வந்து மூன்று பிரிவுகளாக, அதாவது குணப்புலம், குடப்புலம், தென்புலம் என்று மூன்று பகுதிகளை பிரித்து ஆட்சி செய்து வந்தனர் சேர, சோழ, பாண்டியர். இவர்கள் ஆட்சி செய்த பகுதிகளெல்லாம் சேர மண்டலம், சோழ மண்டலம், பாண்டிய மண்டலம் என்று வழங்கப்பட்டு வந்தது. தொல்காப்பியம் தோன்றுவதற்கு முன்பே மூவேந்தர்களும் சிறப்பாக ஆட்சி செய்து வந்தனர். அது தொல்காப்பியர் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு போந்தே வேம்பே ஆரண வரும் சொல்லிட்டு சொல்றாரு. போந்தேன்னு பாத்தீங்கன்னா பணம்பு, அதாவது சேரரோட அடையாளப்பு. வேம்பேன்னு பாத்தீங்கும்போது வேம்பு, அதாவது பாண்டியரோட அடையாளப்பு. ஆறுன்னு பாத்தீங்கன்னா ஆத்தி மரல், இது வந்து சோழரோட அடையாளப்பு. சோழரின் தொன்மை பத்தின்னு பார்த்தோம்னா மகாபாரத காலத்திலும் சரி, ராமாயண காலத்திலும் சரி, அதுக்கு முந்தைய காலத்திலும் ஒரு சிறப்பான ஆட்சி செய்து வந்தனா. அது மட்டும் இல்லாம மகத நாட்டை வந்து ஆட்சி செய்த, அது மகத நாடுனா இப்போ உள்ள உத்தரப்பிரதேசம், ஹரியானா, ஜார்க்கண்ட், இந்த பகுதியெல்லாம் மகத நாடுன்னு சொல்லுவாங்க. அந்த பகுதி ஆட்சி செய்து வந்த அசோக மன்னர் வந்து தன்னுடைய கல்வெட்டுல வந்து சோழரை பத்தி குறிப்பிட்டுள்ளார். கிரேக்க நாட்டு ஆசிரியர் வந்து தாலமி வந்து தன்னுடைய பயண குறிப்பில் வந்து சோழரை பத்தி குறிப்பிட்டுள்ளார். இதுல என்ன தெரியும் பாத்தீங்கன்னா, கிரேக்கம் ரோமன் வந்து மிகப்பெரிய அளவில் வணிகம் பண்ணும்போது அவங்களோட சோழர்களும் வணிக தொடர்பு வச்சிருக்காங்க தெரிய தெளிவா தெரியுது. மீண்டும் ஒரு காலையில் இருந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் சொல்றாங்க. நன்றி.